தெரு நாய்களை தத்தெடுக்கும் முகாம் நடைபெற்றது. செல்ல பிராணிகளை செல்லமாக குஞ்சி மகிழ்ந்த குழந்தைகள் ஆர்வத்தோடு தத்தெடுத்து சென்ற தம்பதியினர். தெரு நாய்களால் மக்கள் துன்பப்படுவதை தவிர்க்கும் முயற்சியாக மதுரையில் நாய் தத்தெடுக்கும் முகாம் நடைபெற்றது. தெரு நாய்களை நாட்டு நாய்கள் என்றுதான் அழைக்க வேண்டும் என விலங்குகள் நல ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்தனர். மதுரையில் வள்ளலார் உதவும் கரங்கள் என்ற அமைப்பின் சார்பில் மதுரை மாநகராட்சியின் 62வது வார்டு கவுன்சிலர் ஜெயச்சந்திரன் தலைமையில் தெரு நாய்கள் மற்றும் பூனைகள் தத்தெடுக்கும் முகாம் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்தது. அதன் 2வது தத்தெடுக்கும் முகாம் மதுரை பைபாஸ் ரோடு ஈகிள் பார்க்கில் நடைபெற்றது. அதில் பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் வளர்ப்பதற்காக நாய்களை தத்தெடுத்து சென்றனர். தெரு நாய்கள் மற்றும் பூனைகள் தத்தெடுக்கும் 2வது முகாம் நடைபெற்றது. பொழுதுபோக்கு பூங்காவிற்கு வரக்கூடிய பெற்றோர்கள் மற்றும் குழந்தைகள் இங்கு வைக்கப்பட்டிருந்த தெரு நாய் குட்டிகள் மற்றும் பூனை குட்டிகளை ஆர்வமுடன் தொட்டு பார்த்ததோடு மட்டுமல்லாது அவற்றை தூக்கி மகிழ்ச்சியோடு கொஞ்சவும் செய்தனர். பாதுகாப்பான இரும்பு கூண்டுக்குள் அடைக்கப்பட்டிருந்த 10க்கும் மேற்பட்ட நாய்க்குட்டிகள் குழந்தைகளை பார்த்ததும் அங்கும் இங்குமாக கூண்டுக்குள்ளேயே துள்ளி குதித்தன. ஒருபுறம் பெற்றோர்களுடன் வந்த குட்டீசுகளும் உற்சாகமாக இளங்கன்று பயமறியாது என்பது போல நாய்க்குட்டிகளை கையில் எடுத்தும் தோளில் வைத்தும் கொஞ்சியவாறு நண்பர்களோடு சேர்ந்து புகைப்படம் எடுத்து மகிழ்ந்து கொண்டிருக்க மதுரைக்கே உரித்தான இளைஞர் பட்டாளம் ஒன்று ஆளுக்கு ஒரு நாய்க்குட்டியை கையில் பிடித்து கொண்டு கிடா சண்டை விடுவது போல இரண்டு நாய்க்குட்டிகளும் ஒன்றோடு ஒன்று மோதுவது போல பாவ்லா காட்டியவாறு அவற்றை கொஞ்சிக் கொண்டிருந்தனர். 7 வயது சிறுமி முதல் கல்லூரி பயிலும் மாணவிகள் வரை ஆசையோடு இந்த செல்ல பிராணிகளை கொஞ்சி மகிழ்ந்தனர். இவ்வாறு பெற்றோர்களோடு வந்த குழந்தைகள் ஒருபுறம் நாய்க்குட்டிகளை கொஞ்சி மகிழ இந்த முகாமின் ஏற்பாட்டாளர்கள் மற்றும் ஒருங்கிணைப்பாளர்கள் வந்திருந்த பெற்றோர்களுக்கு தெரு நாய்கள் மற்றும் பூனைகள் வளர்ப்பு முறை மற்றும் நாய்களை விலைக்கு வாங்காதீர்கள், அவற்றை தத்தெடுத்து வளருங்கள், வள்ளலார் வழியில் உதவும் கரங்களை நடத்தி வரக்கூடிய நாங்கள் இருக்கின்றோம், உங்களுக்கு உதவ என்று அந்த குழுவினர் விளக்கம் அளித்தனர். இளைஞர் பட்டாளம் எகிப்து நாட்டைச் சேர்ந்த படங்களில் நாம் பார்ப்பது போன்று கைகளில் பூனையை ஒய்யாரமாக வைத்துக் கொண்டு வரக்கூடிய குழந்தைகள் மற்றும் பெற்றோர்களுக்கு விளக்கம் அளித்துக் கொண்டிருந்தனர். மறுபுறம் அங்கு வந்திருந்த பெண்மணி ஒருவர் மிக பாசமாக செல்லமாக ஒரு பூனையை கொஞ்சி மகிழ்ந்தார். பிறந்த குழந்தையை மகிழ்ச்சியோடு எவ்வாறு கையில் வைத்து கொஞ்சுவோமோ அதே போன்று தம்பதியினர் ஒருவர் ஆளுக்கு ஒரு நாய்க்குட்டிகளை செல்லமாக தத்தெடுத்து பிளாஸ்டிக் கூடைகளில் வைத்து ஆனந்தமாக அவர்கள் வீடு நோக்கி எடுத்து சென்றனர்.